50% ஊதிய உயர்வு கோரி கோல் இண்டியா லிமிடெட் நிறுவன ஊழியர்கள் போர்க்குரல் எழுப்பியுள்ளனர். இந்த கோரிக்கை ஏற்கப்படும் பட்சத்தில் நிலக்கரி விலை பல மடங்கு உயரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் காலங்களில் நிலக்கரி விற்பனை மூலம் அதிக வருமானம் வரும் என்ற தகவலின் அடிப்படையிலும் ஏற்கனவே இருக்கும் ஊழியர்களின் எண்ணிக்கையை நிறுவனம் குறைக்க உள்ளதாக வெளியான தகவலின் அடிப்படையிலும் ஊழியர்கள் இந்த முடிவிற்கு வந்துள்ளனர். மறுசீரமைப்பு செய்வதற்காகவும் தற்காலிக ரொக்க தேவையை பூர்த்தி செய்வதற்காகவும் ஜூன் 25 தங்களுடைய பங்குகளை 1,750 ரூபாய் ஒரு பங்கின் விலை என்ற அடிப்படையில் பைபேக் திட்டத்தை, அதாவது வெளியிட்ட பங்குகளை திரும்பப் பெறும் திட்டத்தை இன்ஃபோசிஸ் நிறுவனம் அறிவித்தது. இந்நிலையில் இன்று அந்த விலையை விட 5 ரூபாய் கூடுதலாக அந்நிறுவன பங்குகள் பிஎஸ்இ சந்தையில் விற்பனையானது. புதிய கிரெடிட் கார்டு வழங்க HDFC வங்கிக்கு கடந்த டிசம்பர் மாதம் RBI விதித்த தடை நேற்று நீக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த இடைப்பட்ட காலத்தில் ICICI வங்கி அதிக அளவில் கிரெடிட் கார்டு விற்பனை செய்து நல்ல முன்னேற்றம் கண்டுள்ளது. BMW நிறுவனத்தின் இருசக்கர வாகன அடிப்படை மாடல்களின் விலை 10,000 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. அதன்படி G310R மாடல் 260,000 ரூபாய்க்கும் G310GS மாடல் 300,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. Realme GT Master Edition 5G சூட்கேஸ் லெதர் மாடல் ஸ்மார்ட்போன் இந்தியாவில் வெளியாகியுள்ளது. Snapdragon 888 ப்ராசஸர் கொண்ட இந்த மாடல் 6GB RAM 128GB ஸ்டோரேஜ், 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் என 3 விதங்களில் கிடைக்கும். முறையே 25,999, 27,999, 29,999 என்ற விலையில் August 26 முதல் பிளிப்கார்ட் தளத்தில் விற்பனையாகும். 2021 ஹோண்டா அமேஸ் மாடல் வெளியாகியுள்ளது. முந்தைய மாடலின் அதே என்ஜின் தான் இதிலும் பொருத்தப்பட்டுள்ளது. வெளியில் கம்பீரமாக தோற்றம் தர சில சிறிய மாற்றங்களை செய்து 632,000 ரூபாய் முதல் இந்த வாகனம் விற்பனையாக உள்ளது. ஆட்டோமேட்டிக் மாடலும் இதில் கிடைக்கும். டட்சன் இந்தியா நிறுவனம் தனது கோ மற்றும் ரெடி கோ மாடல்களுக்கு 40,000 ரூபாய் வரை சலுகை தந்துள்ளது. இந்த சலுகை ஆகஸ்ட் மாத இறுதி வரை மட்டுமே செல்லுபடியாகும் என்று அந்நிறுவனம் அறிவித்துள்ளது. அந்நிய செலாவணி மதிப்பு 1 US டாலர் 74.25 ரூபாய்களாகவும், 1 British pound 102.16 ரூபாய்களாகவும், 1 euro 87 ரூபாய்க்கும் உள்ளன. இன்றைய நிலவரப்படி 1 லிட்டர் பெட்ரோல் 99.47 ரூபாய்களுக்கும், 1 லிட்டர் டீசல் 94.39 ரூபாய்களுக்கும் விற்பனையாகிறது. இன்றைய நிலவரப்படி கிராமிற்கு 6 ரூபாய் அதிகரித்து 22 கேரட் தங்கம் 1 கிராம் 4,464 ரூபாய்க்கும், 1 சவரன் 35,712 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி கிராமிற்கு 40 காசுகள் குறைந்து 1 கிராம் 68.20 ரூபாய்களுக்கும், 1 கிலோ 68,200 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. ஒரு பெண் இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வர எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அதுலேயும் மீடியா வெளிச்சம் ஒரு பெண் மேலே விட பல தடைகளை தாண்டி வர வேண்டியிருக்கு. பல திறமைகள் இருந்தும் சரியான ஃபெசிலிட்டிஸ் இல்லாத பெண்களுக்கு மீடியா துறையில் வாய்ப்புகள் கிடைக்க என்ன வழி? ஆனால் இப்போ அதுக்கான வழி வந்திருக்கு. GlobalFashionShows.com போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உங்களோட வாய்ப்புகள் உங்கள் வீட்டுக்காதவ தட்டும்.